கவனிக்கிறாங்கன்னா இந்த காஸ்டிங் அவுட் 9 மெத்தட்ல அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் எப்படி ஆன்சர் வெரிஃபை பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இவ்வளவு தூரம் போட்டுட்டோம், இப்போ இந்த ஆன்சர் ரைட்டான்னு பார்க்கணும். காஸ்டிங் அவுட் 9னா நான் என்ன சொன்னேன், 9 இருந்தாலும் அந்த 9-ஐ வந்து நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும், 9 இருந்தா அந்த 9 அடிச்சு விட்டுரும். இல்லாட்டி எந்தெந்த டிஜிட்ஸ் நீ ஆட் பண்ணினா, எந்தெந்த இலக்கங்களை கூட்டுனா 9 வருதோ அதை நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்ப 7+2 9, 7+2 9 கூட்டினா 9, அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. இங்க என்ன இருக்குது அப்ப 8, அடுத்தது 1+7 8, ரைட்டா? இப்ப இது ரெண்டையும் நீ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணணும். அடிஷன்னா ஆட் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம், மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணுவோம். 8 8 64, ரைட்டா? 6+4 என்னது 10, 1+0 1. இப்போ இதை கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா ஆக்சுவலி ஆன்சர் திஸ் இஸ் த ஆன்சர், இதுதான் ஆன்சர், அதனால இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் வந்துடும், அதனால இந்த ஸ்டெப்ஸ் தேவை கிடையாது. இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுல எதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 வருதுன்னு பார்க்கணும். பாருங்க, இந்த 9-ஐ முதல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது 4+2 6, 6+3 9, 4+2 கூட்டினா 6, 6+3 கூட்டினா 9. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? அப்போ இங்க என்ன ஆன்சர் வருது, 1. அப்ப இது ரெண்டும் சேமா வருதாடாக்கண்ணா, இங்கேயும் 9, 8 8 64, 6+4 10, 1+0 1, புரியுதா? இங்க மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணும், அந்த டவுட் சிலர் கேட்டாங்க. இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணும், ஏன்னா இதுதான் இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வர்றது. அதனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மறுபடி சிங்கிள் டிஜிட் ஓர் இலக்க எண் வர வரைக்கும் இது மாதிரி ஆட் பண்ணிட்டு வரும். வந்தோம்னா இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருது. சோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். புரியுதாடாக்கண்ணா, அவனோட விடை வந்து கரெக்டான விடை.